என் பையன் நேற்று முன்தினம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட ஒரு விஷயம் பேசினா, நான் அதை அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். அவன் ரொம்ப குண்டாக இருந்தாங்க, ரொம்ப வெயிட் அவனுக்கு. அந்த பையன் சொன்னால பின்னால் உட்காந்துருக்கானே, அவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கான், அவனை விளையாட விடுறதில்ல. கிரவுண்டில் இறங்கி விளையாடட்டும், 6 மாதத்தில் அவன் வெயிட் ரிடியூஸ் பண்ணிடுவான், விளையாட விடுறதில்ல. அதை தான் அவன் பிரச்சனையாகவே சொல்லியிருக்கான். நிறைய குழந்தைகள் விளையாட மாட்டேன் என்கிறார்கள். இவ்வளோ பெருசாகிட்டாங்க, 88 கிலோ, இதோ கோயம்புத்தூரில் தான் சேர்த்தேன், இங்கே சச்சிதானந்தத்தில். 2 வருஷங்க பெஸ்ட்டு கேடட் வாங்கி இன்னைக்கு 5.9 தாண்டான், 63 கிலோவில் இருக்கிறான், ஹிப் சைஸ் வந்து 32 வாக்கிட்டான். எப்படிறான்னு கேட்குறேன். ஒரே விஷயம் சொன்னாங்க அவன், ரியலைசேஷன். அந்த குழந்தைகளுக்கு நாம் ரியலைசேஷனை கொடுக்குறோம், வேற எதுவுமே கொடுக்க முடியாது. ஆஸ் அ டீச்சர் ஐ கேனாட் டீச், ஐ நோ ஐ ஆம் அ டீச்சர், ஐ நோ த ட்ரூத், ஐ கேனாட் டீச் எனி திங் டு மை சில்ட்ரன், ஐ கேன் இன்ஸ்பயர், ஐ கேன் இன்ஸ்பயர், அவ்வளோதான். அவனுக்கு ஏதோ ஒன்று நான் சொல்லிட்டேன், அவனுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் அவன் ப்ரொஃபைல் போட்டான் பாருங்க, அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் தான் சொல்லுது, பீயிங் ஃபேட் இஸ் ஹார்ட், losing weight is hard, choose your heart. வந்துருச்சா அவனுக்கு, அவனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சா? அவனுக்கு ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் உள்ள நுழைஞ்சு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு இண்டிவிஜுவல் என்பதனை புரிந்து கொள்ளும். கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், குழந்தைகள் என்பவர்கள் நம் வழியாக வருகிறார்களே தவிர நம்மிடம் இருந்து வருவதில்லை. அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை திணித்து விடாதீர்கள் என்று பேசுகிறான். குழந்தைகளை இண்டிவிஜுவலாக வளர விடுங்கள், ஒரு செடி கொடி போல் வளரட்டும். பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் கேட்டாருங்க, இப்போ யாருன்னு தெரியல, எனக்கு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, தாண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, இல்லைன்னா மேடல பேர் சொல்லியிருப்பேன். உங்க ஸ்கூல்ல இதோ அந்த அம்மா கேட்குறாங்க, உங்க ஸ்கூல்ல நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? அவர் எவ்வளோ வயசு குழந்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாருன்னு தெரில, 5 வயசு குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு லூஸு கேட்குது, என் குழந்தைக்கு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களான்னு. என்னங்க இது, வாழ்க்கையில் இன்ஜினியர் ஆகிறதும் டாக்டர் ஆகிறதும் வக்கீல் ஆகிறதுமா வேலை, பெரிய பணக்காரன் ஆகிறதுமா வேலை? ஒவ்வொரு வினாடியையும் நிறைவாகும் சந்தோஷமாகும் நிம்மதியாகும் எவன் வாழ்கிறானோ அவன் தானே இங்கே வாழ்க்கையில் ஜெயிக்கிறவன். அந்த வினாடிகளில் 4 பேருக்கு நன்மை செய்கிறானா அவன் தானே எங்கள் வாழ்க்கையின் சாதனையாளன். அதை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை முன்னேற்றுவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து இது படிச்சுட்டு இருக்கு, என்ன வெட்டினரி டாக்டருக்கு, அவன் இன்ஜினியரிங் படிக்கிற பையன், அவ்வளோ நல்லா மூளை அவனுக்கு, குவான்டிஃபிகேஷன் தெரிஞ்ச ஒரிஜினல் இன்ஜினியர் ஆகக்கூடிய தகுதி படித்த குழந்தை. அவனை அவங்க அப்பா வந்து இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அவன் வெட்டினரி டாக்டர் ஆகிட்டான். அவங்க அப்பா அதை அலோ பண்ணிட்டாரு, அவங்க அப்பா கோமா தான் சொல்கிறாரு, அதை என் பையனை நான் இன்ஜினியர் ஆக்கணும்னு விரும்பினேன், அவன் இப்போ வந்து வெட்டினரி டாக்டர் ஆகிட்டான். சரி, ஏங்க வெட்டினரி டாக்டர் ஆகணும், உங்கள் பேச்சு அவன் கேட்கலையா? இல்லை இல்லை, நான் வந்து +2 முடித்த உடனே அவன்கிட்ட அந்த ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தேன், அவன் ஃபில்லப் பண்ணான். அவனுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க, சின்ன வயசுலேருந்து டப்பாவில் டிஃபன் பாக்ஸ்லலாம் பாம்பு கொண்டு வருவான். அவன் வெட்டினரி டாக்டர் தான் ஆகணும்னு நிற்கிறான், நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாடா, தயவு செஞ்சு நீ வந்து இன்ஜினியரிங் படிடான்னு நான் சொன்னேன். அவன் சரின்ட்டான் மேடம் அப்படின்னாரு. அவன் தான் சரின்னு சொல்லிட்டானே சார், அப்புறமா ஏன் சார் அவனை வெட்டினரி டாக்டர் ஆக விட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தந்த பதில் பாருங்கள், பையன் சொன்னானா, அப்பா நான் வந்து இன்ஜினியர் ஆயிடுறேன்ப்பா, இன்ஜினியர் ஆயிட்டு அதுக்கப்புறமா வெட்டினரி டாக்டர் அவன் ஓகேவான்னு கேட்டானா. சாமி நீ வெட்டினரி டாக்டரே ஆயிக்கோன்னு சொல்லி விட்டுட்டேன் மேடம் அப்படிங்கிறாரு. வாழ்க்கையில் நிறைய சம்பாதிப்பது அல்ல இலக்கு, இலக்கு என்பது அந்த குழந்தை மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் முழுமையான ஆயுளுடனும் நம் முன்னால் வந்து நிற்கிறதா, அதுதான் இயற்கைக்கு நாம் தருகின்ற கைமாறு. அந்த குழந்தைகளை அப்படி வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி